வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 2023 to 2024 நடக்க போகிற டிஎன்பிசி குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டாங்க 2023 நவம்பரில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். 2024 பிப்ரவரி வந்து எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. 4 மாதம் கூட இல்லை அவங்க கொடுக்குற வேலிடிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வைக்கிற பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதம் கூட இல்லை. ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்து தான் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஹை ஸ்கோர் பண்ண முடியும் யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு யூனிட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பழைய ஓல்டு கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணி தான் அதிகமாக கொடுத்துருப்பேன். சிந்து சமவெளி நாகரிகம் ஆல்ரெடி அப்படி தான் கொடுத்துருப்பேன். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி நாம் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி டெலகிராமில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் டிஸ்கஷன் ஒரு குறிப்பிட்ட டாபிக் வந்து கொடுத்துருவேன். அந்த டாபிக் வந்து நீங்கள் படிச்சுட்டு ஈவினிங் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன் டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னாக்க டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே கிடைக்காது. இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் கேட்டு கீழே நாலு ஆப்ஷன்லாம் கிடையாது. கொஸ்டின் கேட்குறாங்க அதுலேயே ஆப்ஷன் இருக்குது. கொஸ்டின் நீங்கள் வந்து 4 கொஸ்டின் படிக்கணும், 4 ஆன்சரும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் வந்து தெளிவாக படிக்கணும்னு சொன்னால் டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டெலகிராம் லிங்க் இருக்குது, கீழே ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்க அந்த சிந்து சமவெளின்றது ஆல்ரெடி கிளாஸ் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு இதாக எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன். ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. வருஷம் வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அந்த ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்டாக அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போ எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் எடுத்துருக்கேன். 15 கொஸ்டின் மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஏன்னு சொல்லி கேட்டால் கிளாஸ் வைஸும் அப்படியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு புரியுதுன்னு சொல்லுங்கள். புரியல அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து கொஸ்டின் மட்டும் எடுத்து ரெடி பண்ணி தரேன். கொஞ்சம் நம்ம கிளாஸ் வைஸும் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின் மட்டும் தரேன். நான் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவேன். அடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாக்கியம் 1, அண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் வந்து காஸ்மாலஜி எனப்படும். அதாவது அண்டவியல், பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்டவியல், இந்த அண்டம் ஃபஸ்ட்டு இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, உலகம் வந்து யாரெல்லாம் கண்டு என்னெல்லாம் ஒரு முன்வைக்கிறாங்க, இது வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி யாரெல்லாம் கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னெல்லாம் பண்ணாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இன்ன வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் இருக்கோம். இப்போ நம்ம சந்திரயான் 3 அனுப்பிச்சிருக்கோமா, இந்த அண்டம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்ன வரைக்கும் நம்ம வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டே தான் இருக்கோம், ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்டம் டாபிக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 7th, 8th, 9th இருக்கும். அதே போல் ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட் யூனிட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு டாப்பிக்காக தான் இருக்கும். 6th பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். நீங்கள் அந்த பேரண்டம் சூரிய குடும்பம் படித்தீங்கன்னாக்கா இங்கே 9th வந்து படித்த மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸில் வந்து 9th படித்த மாதிரி இருக்கும். 4 இடத்தை முயற்சி பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துருப்போம். இந்த அண்டம், இந்த அண்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அண்டம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, இப்போ ஒரு பட்டாசு இருக்கா, ஒரு பட்டாசுன்றது வெடித்தா தனித்தனி துகளாக போய் விழும். தனித்தனி துகளாக போயிட்டு அந்த பேப்பர்கள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த உலகம் வந்து இருந்தது. அது வந்து ஒரு பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை மூலமாக தான் அது வந்து வெடித்தது. அதிக வெப்பம் தாங்காமல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கருப்புள்ளி வந்து வெடித்து உருவானது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிக் பேக் தியரி, அண்டம் அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்கிறாங்க. இந்த அண்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டால் விண்மீன் திறகுகள் இருக்குது. விண்மீன் திறகுக்கு அப்புறம் சூரிய குடும்பம், வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கோள்கள், நம்ம இருக்கோம் இல்லையா கோள்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் துணை கோள்கள், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அண்டம்னாலே ஒன்று தான், பேரண்டம் அப்படின்னாலே ஒன்று தான். அண்டம் பேரண்டம் வந்து ஒன்று தான், ரெண்டுமே வந்து ஒன்று தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அண்டம், அண்டத்தை பற்றி படிக்கும் படிவல் பேர் என்னென்னு கேட்டிங்கனாக்கா காஸ்மாலஜி எனப்படும். சொல்லியிருந்துருக்குங்க. இது வந்து சரிதான். அண்டவியல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரிதான், காஸ்மாலஜின்னு சொல்லி கொடுத்தாலும் சரிதான். காஸ்மாலஜின்றதுனாக்க கிரேக்க சொல், நம்ம வந்து அண்டவியல் அப்படின்னு சொல்லலாம், காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ரெண்டும் கரெக்டு தான். இந்த பிக் பேக் தியரி, பெருவெடிப்பு கொள்கை மூலமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா பல
எண்ணில் அடங்கான விண்மீன்களும் வான்பொருட்களும் வந்து தோண்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பேரண்டம், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, பேரண்டம்ன்றது அதுதான். அந்த பேரண்டத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பின் பேர் பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி எனப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க வாக்கியம் ரெண்டு, புவி, கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி மற்றும் விண்மீன் திறகுகள் அனைத்தும் உள்ளடக்க அமைப்பு சூரிய குடும்பம் எனும் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சூரிய குடும்பம் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டம்தான். அதாவது இந்த அண்டத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாக்கா, புவி, நம்ம புவி இருக்கக்கூடிய கோள்கள் இருக்குது, கோள்கள்லாம் இருக்குது, விண்மீன்கள் இருக்கக்கூடிய விண்மீன்கள், வான்வெளி பொருட்கள் மற்றும் விண்மீன் திறல் மண்டலங்கள், விண்மீன் திறல் மண்டலங்கள்லாம் உள்ளடக்கியே தான் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்டம். அண்டம்ன்றது பார்த்தீங்கன்னா இது தான் இருக்கும், அண்டம்ன்றது இது தான் இருக்கும். அதாவது விண்மீன் திறல்கள் மண்டலங்கள் இருக்கும், சூரிய குடும்பம் இருக்கும், கோள்கள் இருக்கும், துணை கோள்கள்லாம் இருக்கும், வால் நட்சத்திரங்கள், இந்த மாதிரி எல்லாமே இந்த அடங்கியதான் வந்து பேரண்டம். சூரிய குடும்பம் வந்து இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு, ரெண்டாவது வந்து தப்பு. அப்போ வாக்கியம் ஒன்று மட்டும் சரி. அடுத்தது சரியானதை தேர்ந்தது இரண்டு. ஏ பார்த்தீங்கன்னா சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டவர் தாலமி ஆவார். பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா புவி மைய கோட்பாட்டை வெளியிட்டவர் நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ் ஆவார். சி பார்த்தீங்கன்னா தொலைநோக்கியை முதல் முதல் கண்டுபிடித்தவர் வந்து கலீலியோ கலீலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் உலகன்றது தோன்றுச்சு, உலகன்றது வந்து தோன்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில முடிவுகள்லாம் எட்டுறாங்க, முடிவுகள்லாம் எட்டுறாங்க. இப்போ தான் வந்து நம்ம டெக்னாலஜி இருக்குது. அப்போ டெக்னாலஜி இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல அறிஞர்கள் வந்து பல கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாலமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தாலமி, நம்ம தாலமி இருக்கார் இல்லையா, இவர் பார்த்தீங்கன்னாக்கா கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோமானிய அறிஞர். ரோமானிய அறிஞர் தான் பார்த்தீங்கன்னாக்க இவர், கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர். இவர் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாக்க புவி மைய கோட்பாடை சொல்லியிருப்பார். பூமியை மையத்தை வச்சு தான் மற்ற கோள்களும் சூரியனும் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருப்பார். யாருன்னா தாலமி, தாலமி தான் வந்து சொல்லியிருப்பார் புவியை மையமாக வச்சு மற்ற கோள்களும் சூரியனும் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்போது பார்த்தீங்கன்னாக்கா கோபர்நிக்கஸ், கோபர்நிக்கஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா சூரிய மைய கோட்பாடை கூறியவர் வந்து இவர் தான், சூரிய மைய கோட்பாடை விளக்கியவர் வந்து இவர் தான் கோபர்நிக்கஸ். சூரியனை மையமாக கொண்டு தான் மற்ற கோள்கள் எல்லாம் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்லியிருப்பார். யாருன்னா நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ் இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் எப்போ முன்ப காலத்தில் தாலமி சொன்னது பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டில், கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கோபர்நிக்கஸ் அதுக்கப்புறம் வருவார். கோபர்நிக்கஸ்லாம் அதுக்கப்புறம் வருவார். எப்போன்னு கேட்டிங்கனாக்கா 1543, 1543 வந்து இவர் வந்து சொல்லுவார். இவரெல்லாம் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம குப்தர் காலத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா, ஆரிய பட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம குப்தர் காலத்தில் ஒருத்தர் வாழ்ந்துருப்பார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா பூமி வந்து கிழக்கிலேருந்து மேற்கா சுத்தலை, ஏன்னா நம்மளுக்கு கிழக்கில் தான் சூரியன் வந்து உதிக்கும், கிழக்கில் சூரியன் உதிக்கும், மேற்கில் வந்து மறையும். அதனால் வந்து பூமி வந்து என்ன பண்ணி நினச்சிருப்பாங்கனாக்கா கிழக்கிலேருந்து மேற்கில் தான் சுற்றுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா அப்பே ஆரியபட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பார். அதில் மேற்கிலிருந்து கிழக்காக தான் பூமி வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வச்சுருப்பார். மேற்கிலிருந்து கிழக்காக தான் பூமி சுற்றுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த வானத்தை வந்து செக் பண்ணி பாருங்களேன், மேகக்கூட்டங்கள், மேகக்கூட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிழக்கு நோக்கி தான் போகும். மேகக்கூட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு நோக்கி தான் போகும். இதை வந்து ஆரியபட்டர் இதை வந்து கண்டுபிடிச்சி தான் வந்து நமக்கு குப்தர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து சொல்லியிருப்பார். இதுவும் பார்த்தீங்கன்னா கிமு நூற்றாண்டில் தான் வந்து சொல்லியிருப்பார், குப்தரம் வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தொலைநோக்கின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தொலைநோக்கியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த தொலைநோக்கியை முதல் முதல் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜோஹான் லிப்பர்சே. நமக்கு டென்த்து நைன்த்தில் வந்து ஜோஹான் லிப்பர்சேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா செவன்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜோகன் லிப்பர்ஸ்னாலே கரெக்டாக தான், ஹேண்ட் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியும் கரெக்டாக தான். லிப்பர்ஸ்ன்னு சொல்லி ஞாபகிச்சிங்க, லிப்பர்ஸ்ன்னு சொல்லி ஞாபகிச்சிங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த தொலைநோக்கியை வந்து கண்டுபிடிக்கிறார், தொலைநோக்கியை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவர் அதை பயன்படுத்தலை, அவர் வந்து பயன்படுத்தலை. பயன்படுத்தியது தான் கலீலி, கலீலியோ கலீலி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த தொலைநோக்கியை பார்த்தீங்கன்னாக்கா 1608 வந்து நெதர்லாந்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, நெதர்லாந்தில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1611 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலீலியோ கலீலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணியிருப்பார். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சனிக்கோள், சனிக்கோளில் பார்த்தீங்கன்னா வளையம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பார். வேளாண் கோள்களை சுற்றி துணை கோள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். நிலா, நிலாவுடைய அதில் நிலாவில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். யாருன்னா இவர் தான், கலீலியோ கலீலிலாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சில நட்சத்திரங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். சூரியனுடைய முகத்தில் வந்து சூரிய புள்ளி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது இப்போ நம்ம ஒரு
ஃபயர் கேஸ் வந்து எரிய வைக்கிறோன்னு சொன்னாக்கா மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி எரியுதுன்னு கேட்டாக்கா அதனுடைய நடுப்பகுதி வந்து எனக்கு அதிக வெப்பமாக இருக்கிறதுனால ஒரு கலராக தெரியும். அந்த மாதிரி புள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனில் தெரியுது அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கலீலியோ கலிலியோ தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி கேட்டால் ஜோகான் லிப்பர்சே, ஹான்ஸ் லிப்பர்சன்லேயும் சரி தான், ஜோகான் லிப்பர்சன்லேயும் சரி தான், ஆனால் பயன்படுத்தியவர் மட்டும்தான் கலீலியோ கலிலி, கலீலியோ கலிலி மட்டும் பயன்படுத்தியிருப்பார். இதில் வந்து ஆப்ஷன் தப்பாக விட்டுருக்காங்க. எதுவுமே வந்து அனைத்தும் வந்து தவறு, அனைத்துமே வந்து தவறு தான், எதுவுமே வந்து இதில் சரி கிடையாது, எதுவுமே வந்து சரி கிடையாது. சூரிய மைய கோட்பாடை கூறியவர் கோபர்னிக்கஸ், புவி மைய கோட்பாடை கூறியவர் தாலமி, தொலைநோக்கியை முதல் முதல் கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டாக்கா ஜோகான் லிப்பர்சே, பயன்படுத்தியவர் அப்படின்னு சொன்னால் தான் கலீலியோ கலிலி வந்து வரும். அடுத்தது மூணாவது தவறானதை காண்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து லைட்டில் நம்ம பார்த்துருக்கணும், இருந்தாலும் இங்கே வரக்கூடியதுனால ஒரு க்வெஸ்சனாக வந்து பார்த்துடலாம். வானியல் அழகு, ஒரு வானியல் அழகு அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1.49 × 10⁻¹⁰ மீட்டர். இது வந்து சரிதான், இது வந்து சரிதான். வானியல் அழகு, வானியல் அழகு அப்படின்னு சொன்னாக்க ஆஸ்ட்ரானட் யூனிட்னு சொல்லி சொன்னால், ஆஸ்ட்ரானட் யூனிட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வானியல் அழகு அப்படின்னு சொல்லி என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்க. வானியல் அழகு அப்படின்னாக்க என்னென்னு சொல்லி தெரிஞ்சிங்க. நம்ம பூமி, பூமி பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக வச்சு தான் நீள்வட்டப்பாதையில் வந்து சுற்றி வருது. நீள்வட்டப்பாதை நல்லா புரிஞ்சுங்க, நீள்வட்டப்பாதையில் வந்து சுற்றி வருது இல்லையா. இதனுடைய சராசரி சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போ நீள்வட்டப்பாதையில் சுற்றி வர்றதுனால, பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுனால ஒரு இடத்துல அதிக தொலைவும் இருக்கும், ஒரு இடத்துல குறைவான தொலைவும் இருக்கும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வானியல் அழகு வந்து பயன்படுது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த வானியல் அழகு வந்து பயன்படுது. அப்போது டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல கம்மியாகவும் வருது. அதாவது அண்மை நிலைமை, அண்மை நிலைமைனாக்க சூரியன் கிட்ட போகிறது, சூரியன் கிட்ட போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 147.1 மில்லியன் கிலோமீட்டர் வந்து வரும். 147.1 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் வந்து வரும். தூரநிலை ஹபிலியர் அப்படின்னு சொன்னாக்கா சூரியனுக்கும் பூமிக்கும் மிக தொலைவில் அந்த நீள்வட்டப்பாதையில் சுற்றுது இல்லையா, அந்த நீள்வட்டப்பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சுற்றும். இதனுடைய தொலைவுன்னு கேட்டாக்கா 152.1 மில்லியன் கிலோமீட்டர் ஒரு மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். தூரத்தில், அதாவது தூரத்தில் கிட்ட வந்து எப்போ நடக்கும்னு கேட்டாக்க நம்ம ஜனவரி 2 to ஜனவரி 5 வந்து நடக்கும். கிட்ட நிலை இந்த அண்மை நிலைமை இருக்கு இல்லையா, இது வந்து நடக்கும். அதே சேம நிலை அப்படின்னு சொல்லி கேட்டாக்க ஜூலை மாதத்தில், ஜூலையில் வந்து 2 இல்லைனாக்கா 2 ஜூலை 5 வந்து நடக்கும், ஜூலை 5 வந்து நடக்கும். இது கிட்ட தூரம் 2 வருது இல்லையா, நம்ம மேக்ஸில் வந்து பார்ப்போம் சராசரி அப்படின்னாக்க ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டுத்தையும் வந்து எத்தனை மதிப்பு இருக்குது அதால் கழிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன், அதால் வகுக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். சரி, 1 1 கூட்டினா 2, அடுத்து 7 2 கூட்டினா 9, 5 4 கூட்டினாக்க 9, 1 1 2, இந்த 2 299.2 இருக்கா, இதை வந்து சராசரி மதிப்பு அப்படின்னு சொன்னாக்க 292.2 / எத்தனை மதிப்பு, 2 மதிப்பில் அடித்தாக்க ஓர் நாங்கள் நாங்கள் சாரி ஓர் 2 4 2 8 9 2 9 2 18 மிச்சம் பார்த்தீங்கன்னாக்க 1 இருக்கும், i2 10 சரி 6 2 12 சொல்லி வரும். ஏன்னா இங்கே 1 இருக்குல்ல, இங்கே 2 இருக்குது, 12 சொல்லி வரும். இந்த 149.6 149.6 மில்லியன் கிலோமீட்டர் இந்த மதிப்பை தான் வந்து ஒரு வானியல் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. வானியல் அழகு அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு தான் வந்து இந்த வானியல் அழகு அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரோடுக்கு ஏதாவது இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனால் 2 கிலோமீட்டர் போனேன்னு சொல்லி அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஈஸியாக சொல்ல முடியும், அளவு வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் இந்த லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து அளக்கிறது தான் இந்த வானியல் அழகுன்னு சொல்லி எட்டு வராங்க, வானியல் அழகு அப்படின்னு சொல்லி எட்டு வராங்க. இது வந்து மில்லியன் கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர்ன்ற பார்த்தீங்கன்னாக்கா இப்படி சொல்லலாம். அதே கிலோமீட்டரில் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 149.6 × 10⁶ கிலோமீட்டர்னு சொல்லி சொல்லலாம், 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். மீட்டர், மீட்டரில் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா 11 மீட்டர், 10⁻¹⁰ மீட்டர், 1 11 வரும், 1 11 வந்து வரும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மதிப்பாக இருக்குது, பரவாயில்ல ஈஸியாக சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன மதிப்பாக இருக்குனால ஈஸியாக சொல்லிட்டாங்க. அதே ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி அடுத்து எடுத்து வராங்க. ஒளியாண்டு அப்படின்னு சொன்னாக்க
நமக்கு இந்த விண்மீன் திரகள் சொன்னோம் இல்லையா, அந்த விண்மீன் திரகளில் ஃபஸ்ட்டு நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் அமைந்த விண்மீன் திரள் எதுன்னு கேட்டாக்கா ஃப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனுடைய வானியல் அழகு எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா 268770 வானியல் அழகு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த டிஸ்டன்ஸ் அளவுறது பண்ணாக்கா இப்படி வந்து அளவுறாங்க இல்லையா, இதனோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, மதிப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா, 268770 வானியல் அழகு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி கொண்டுறாங்க, ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி என்னறாங்க. இரு விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தொலைவை வந்து ஒளியாண்டு அப்படின்னு சொல்லலாம். இரு விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் வந்து ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒளியாண்டை எப்படி கணக்குறாங்கன்னு சொல்லி கேட்டாக்க, நம்ம வெளிச்சம் தெரியும், லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் வந்து பாயும், 300,000 கிலோமீட்டர் வந்து பாயும். நமக்கு இடி மழை பெய்யிறப்போ இடி அடிக்கிறப்போ இடியும் மின்னல் வருது இல்லையா, அந்த மின்னல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டே நமக்கு கேட்டோம், சாரி மின்னல் வந்து லேட்டாக கேட்கும், அந்த லைட் அந்த மின்னல் வந்து ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சிடும். இடி சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி தான் வந்து தெரியும். ஏன்னு கேட்டால் லைட்டோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா 300,000 கிலோமீட்ரு ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நொடின்றதுக்குள்ளே போயிருக்க 300,000 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடாக வரும். அதே சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 330 கிலோமீட்டர் தான், வெறும் 330 கிலோமீட்டர் தான் ஒரு செகண்டுக்கு வந்து பாயும். அதனால்தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டை வந்து தெரிஞ்சிடுது, அந்த மின்னலை வந்து தெரிஞ்சிடுது, அதுக்கப்புறம் தான் இடி சவுண்டு வந்து கேட்கும், அதுக்கப்புறம் தான் வந்து இடி சவுண்டு வந்து கேட்கும். இதை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த ஒளியாண்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொத்த வினாடிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணுறாங்க. அதாவது வருஷத்துக்கு 365 நாட்கள், வருஷத்துக்கு 365 நாட்கள், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், ஒரு நிமிஷத்துக்குனாக்கா 60 செகண்டுகள், இதெல்லாம் பெருக்கி தான் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த வினாடிகள், ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகள்னு சொல்லி எட்டுறாங்க. மொத்த வினாடிகள்னு சொல்லி இதெல்லாம் பெருக்கி எட்டு வராங்க. இதெல்லாம் நமக்கு பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 3.153 × 10⁷ வினாடிகள் வந்து கிடைக்கும். ஒரு வினாடி செகண்டாக வந்து மாற்றுறாங்க, ரொம்ப பெரிய மதிப்பாக இருக்கல, இதையும் வந்து செகண்டாக வந்து மாற்றுறாங்க. நமக்கு செகண்டாக மாற்றுற பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பு வந்து கிடைக்கும், 3.153 × 10⁷ வினாடிகள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்ம ஒளியாண்டு சொன்னோம் இல்லையா, ஒளியாண்டு அப்படின்னு சொன்னாக்க 300,000 கிலோமீட்டர், 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 10⁸ மீட்டர், 3 × 10⁹ மீட்டர் வந்து இது இருக்கும். மீட்டரில் சொல்கிறப்ப எனக்கு இந்த ஒளியாண்டை 3 × 10⁸ சொல்லி சொல்லலாம். இது ரெண்டையும் பெருக்கிறாங்க, 3 × 10⁸ இந்த 3.153 × 10⁷ ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய வினாடிகள் ஒளியுடைய டைமிங்கையும் இந்த ஒரு வருஷத்துடைய இருக்கக்கூடிய வினாடிகளையும் வந்து பெருக்கிறாங்க. நமக்கு பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 9.46 × 10⁻¹ சரி தான், 11 × 10⁻¹ சரி தான், 11 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாலும் சரி தான். நமக்கு வந்து கிலோமீட்டரில் சொல்கிறப்ப கம்மியாகும், மீட்டரில் சொல்கிறப்ப எனக்கு அந்த ஜீரோ வந்து அதிகமாகும், மீட்டரில் சொல்கிறப்ப எனக்கு ஜீரோ வந்து அதிகமாகும். இதை தான் வந்து ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க, இதை வந்து ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க. இப்படி கணக்கிறப்ப நம்ம பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சிமா சென்டர்னு சொன்னால் அந்த ஃப்ராக்சிமா சென்டருடைய ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டால் 4.22 ஒளியாண்டுகள் எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு, அந்த மதிப்பு வந்து ஈஸி ஆகிடுச்சா, 4.22 ஒளியாண்டுகள். நாம் அதே வானியல் அழகில் சொன்னாக்கா 268770 வானியல் அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளியாண்டுன்னு ஒன்று எட்டுன்னு வந்து இதனுடைய மதிப்பை வந்து கம்மி பண்ணிட்டாங்க, 4.22 ஒளியாண்டுகள் தான் இருக்குது நமக்கு பூமியில், நமக்கு சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள பின்மீன் திரளான ஃப்ராக்சிமா சென்டாரி 4.22 ஒளியாண்டுகள் தொலைவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஒளியாண்டுடைய மதிப்பு இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒளியாண்ட மதிப்பு இது தான், கிலோமீட்டரில் கொடுத்துருந்தா 11 கிலோமீட்டர் தூரம், மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் சரி தான். அடுத்து ஃபெர்மி அப்படின்னாக்கா இது வந்து அளவீட்டு முறை, இதுவும் வந்து சரி தான், இது வந்து நம்ம அளவீட்டில் வந்து பார்த்துக்கலாம். அணு நிறைய அழகுன்றதும் அளவீட்டில் தான் வரும், இந்த அணு நிறைய அழகுடைய மதிப்பு வந்து தப்பு, இது வந்து எனக்கு தப்பு, C4 of 12 தான் எனக்கு இந்த அணு நிறைய அழகுன்னு சொல்லி வரும். இந்த ஒளியாண்ட வானியல் அழகு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த அண்டம் டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின் தான், அதெல்லாம் அண்டம் டாப்பிக்கில் வந்து கேட்ட கொஸ்டின் தான், இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுபோல் நம்ம பூமி இருக்கு இல்லையா, அண்டத்தின் மையம் அண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, நம்ம அண்டம் பேரண்டம்னு சொன்னோம்ல, அந்த அண்டத்துடைய மையத்திலிருந்து நம்ம பூமி எவ்வளோ தொலைவு இருக்குது, சூரிய குடும்பம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டாக்க 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது, 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. கீழே கொஸ்டின் இருக்கும், அது கீழே வந்து கொஸ்டின் இருக்கும், 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் வந்து இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கும்.
அடுத்தது நாலு சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மாபெரும் பெருவெடிப்பில் இருந்து தான் அண்டம் தோன்றியதென பறவை அறிவியல் அறிஞர்கள் வந்து கருதுகின்றனர். அதான் இந்த அண்டம்ன்றது எப்படி தோன்றுச்சுனாக்கா பெருவெடிப்பு, அந்த பட்டாசு வெடித்து தூள் தூளாக பிரிது போது பிரிஞ்சு போகுது இல்லையா, அதுபோல் தான் இந்த அண்டன்றது வந்து கிரியேட் ஆச்சு. அண்டன்றது பண்ணாக்கா அண்டத்துக்குள்ளே பண்ணாக்கா விண்மீன் திரள்கள், சூரிய குடும்பம், கோள்கள், துணை கோள்கள் இதெல்லாம் வந்து சேரும். அதான் இப்படி இருந்தது ஒரு பொருளாக வந்து வெடித்து போச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டு தான். பெருவெடிப்பு கொள்கை முன்மொழிந்தவர் வந்து யாருன்னு கேட்டாக்க ஜார்ஜ் லீ மெத்ரி, இவர் தான் வந்து வெளியிட்டிருப்பார். நமக்கு இந்த பெருவெடிப்பு கொள்கை இருக்கு இல்லையா, பூமி வந்து இப்படி தான் கிரியேட் ஆச்சு, பூமி வந்து இப்படி தான் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி, பூமியும் இந்த கோள்கள் அண்டங்கள் எல்லாமே கிரியேட் ஆனது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். யாருனாக்கா ஜார்ஜஸ் லீ மெத்ரின்றவர் தான் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். அப்போ இதுவும் சரி தான். பெருவெடிப்பு சுமார் 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பெருவெடிப்பு எப்போ நடந்துச்சுன்னு கேட்டாக்க 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மில்லியன் கிடையாது, 13.7 பில்லியன், அதாவது 1 பில்லியன் அப்படின்னு சொன்னக்கிட்ட 100 கோடி, 100 கோடி சேர்ந்தது தான் 1 பில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். அதே 1 மில்லியன் அப்படின்னு சொன்னாக்க 10 லட்சம், 10 லட்சத்தை வந்து 1 மில்லியன் சொல்லுவோம். 100 கோடி சேர்ந்தது வந்து 1 பில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 13.7 பில்லியன் ஆண்டுகள், மில்லியன் கிடையாது பில்லியன், பி வந்து வரும், பி பார் பால், பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது தான் அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே வந்து இது வந்து தப்பாக இருக்குது. இந்த வருஷத்தில் தான், இந்த இவ்வளோ காலகட்டத்தில் தான் வந்து இந்த பெருவெடிப்பு கொள்கை வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் லீ மெத்ரி தான் வந்து சொல்லியிருப்பார். ஜார்ஜ் லீ மெத்ரி தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து 4வது பதினாக்க அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமைகளான நைட்ரஜன் மற்றும் ஈலியத்தால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அண்டம் ஏற்பட்டுச்சு இல்லையா, இந்த அண்டம் வந்து வெடித்து சிதறச்சு இல்லையா, அப்போ வந்து பூமி வந்து அதிக வெப்பத்தில் இருந்துச்சு, அதிக வெப்பத்தில் வந்து இருந்துச்சு. அப்போ அதிக வெப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பல தனிமங்கள்லாம் வந்து கிரியேட் ஆச்சு, தனிமங்கள்லாம் வந்து கிரியேட் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நைட்ரஜன் கிடையாது, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் மற்றும் ஈலியத்தால் தான் இந்த உலகமே வந்து அமைஞ்சிருக்கு. சூரியன், சூரியனே நமக்கு எப்படி வெளிச்சம் தெரியுது, எப்படி வந்து வெப்பம் கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டால் இந்த ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் அணுக்கரு இணைவன் மூலிமா தான் வந்து நமக்கு வெப்பமே வந்து கிடைக்குது. வெப்பம் வெளிச்சமெல்லாம் வந்து இப்படி தான் வந்து கிடைக்குது. இந்த பெருவெடிப்பின் போது பார்த்தீங்கன்னா இந்த தனிமங்கள் வந்து இப்படி தான் கிடைச்சிது. நைட்ரஜன் கிடையாது, ஹைட்ரஜன் சொல்லி வரணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் சரியாக இருக்குது, ஃபஸ்ட்டு 2 மட்டும் சரியாக இருக்குது, ஏபி தான் சரி. அடுத்து 5வது க்வெஸ்சன், பேரண்டத்தின் தோற்றத்தை பற்றி 3 முக்கிய கொள்கைகள் தவறானது. இந்த பேரண்டம் தோற்றம் இருக்கு இல்லையா, இதை வந்து பல கருத்துக்கள்லாம் பல அறிஞர்கள் வந்து இட்டு வராங்க, பல கருத்துக்கள்லாம் வந்து இட்டு வராங்க. பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எட்டு வராங்க, பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று எட்டு வராங்க. அடுத்து தளரா நிலை கொள்கை அப்படின்னு சொல்லி எட்டு வராங்க. அடுத்து அலைவு கொள்கை அப்படின்னு சொல்லியும் எட்டு வராங்க. பிக் பேங் தியரி, ஸ்டேட் தியரப்பி அப்படின்னு சொல்லியெல்லாம் எட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொள்கைகள்லாம் எட்டு வந்து கொடுத்து தான் அண்டம் வந்து இப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அனைத்துமே வந்து சரி. அடுத்து 6வது க்வெஸ்சன், வாக்கியம் 1, பார்க்கக்கூடிய அண்டத்தில் சுமார் 100 மில்லியன் அப்படின்னு சொன்னாக்க 10^11 விண்மீன் திரள்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. அண்டம் சரி, அண்டம் அண்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விண்மீன் திரள்கள் வந்து வரும். இந்த விண்மீன் திரள்கள் வந்து வரும், அண்டம் வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டோம், அண்டம் வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த இருக்கக்கூடிய விண்மீன் திரள்கள், இந்த விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள், விண்மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதான் எனக்கு இந்த விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திரள் மண்டலம், விண்மீன்கள்லாம் அடுக்கியது பார்த்தீங்கன்னாக்கா விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது நம்ம பார்க்கக்கூடிய அண்டத்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டால் 100 மில்லியன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 100 மில்லியன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100 மில்லியன் கிடையாது, 100 பில்லியன், 100 பில்லியன், 10^11 வந்துச்சுனாக்கா பில்லியன் சொல்லி வரும். அதே மில்லியன் அப்படி சொன்னாக்கா 10^8 தான் வரும், 10^8 வந்தால் அது வந்து பில்லியன், 10^11 வந்தாக்கா அது வந்து பில்லியன், 100 பில்லியன் விண்மீன்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 2வது வாக்கியம் 2, அண்டத்தின் அளவானது 100 மில்லியன், 100 மில்லியன் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 100 மில்லியன்னாக்கா 10^8 முதல் 100 ட்ரில்லியன், 100 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து ட்ரில்லியன் அப்படின்னு சொன்னாக்க 10^14, 1 அப்புறம் 0 வந்து 14 வந்து வரும், 14 வந்து வரும் வரையிலான விண்மீன் அளவுகள் உள்ளடக்கியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 2வது மட்டும்தான் சரியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அண்டத்தின் அளவு, அண்டத்தின் அளவு அப்படின்னு சொன்னாக்க 100 மில்லியன், 100 மில்லியன் முதல் 100 ட்ரில்லியன் வரைக்கும் விண்மீன் அளவில் வந்து கொண்டு இருக்குது. இது வந்து சரி தான். அப்போ 2வது மட்டும் சரி,
அடுத்து ஏழாவது க்வெஸ்சன், சூரியன் மற்றும் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் விண்மீன் திரளில் உள்ளது. சூரியன் இது சாரி பேரண்டம் சொல்லி பார்த்துட்டோம், விண்மீன் திரள்னு சொல்லி பார்த்துட்டோம், விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா. இதில் வந்து நாம் எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டாக்கா பால்வெளி வீதி, பால்வெளி வீதி விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லி விண்மீன் திரளில் தான் வந்து நாம் இருக்கோம். பல விண்மீன் திரள்கள் வந்து இருக்குது, பல விண்மீன்கள்லாம் தொகுத்து தான் வந்து விண்மீன் திரள்னு சொல்லி சொல்லுவோம். அந்த விண்மீனில் நாம் எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டாக்க பால்வெளி விண்மீன் திரள், சாரி பால்வெளி விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரளில் தான் வந்து நம்ம இருக்கோம். மில்கி வே கேலக்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மில்கி வே மில்கி வேன்னு சொல்லுவோம். பால்வெளி வீதி, பால்வெளி வீதின்ற விண்மீன் திரளில் தான் வந்து நாம் அமைஞ்சிருக்கோம். இது வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேருக்கு சூரியன் மற்றும் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் விண்மீன் திரளில் உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. எதுன்னு கேட்டாக்கா பால்வெளி விண்மீன் திரளில் தான் இருக்குது, பால்வெளி விண்மீன் திரளில் தான் வந்து நம்ம வந்து அமைஞ்சிருக்கோம். பால்வெளி வீதின்ற மில்கி வே, மில்கி வேன்னு சொல்லக்கூடிய பால்வெளி விண்மீன் திரளில் தான் நம்ம அமைஞ்சிருக்கோம். அடுத்து ரெண்டாவது பண்ணிக்க, பால்வெளி வீதியில் சுமார் 100 மில்லியன் விண்மீன்கள் உள்ளன. இந்த பால்வெளி விண்மீன் வீதித்தின் சரி பால்வெளி வீதி விண்மீன் இருக்குது இல்லையா, இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பல விண்மீன்கள்லாம் இருக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பல விண்மீன்கள்லாம் இருக்குது. 100 மில்லியன் கிடையாது, 100 பில்லியன். இதுவும் பார்த்தீங்கன்னா 100 பில்லியன், எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் தான் இருக்க தவிர, பில்லியன் கணக்கில் தான் இருக்க தவிர மில்லியன் கணக்கில் கிடையாது. அதை விட அவ்வளோ பெருசு நம்ம உலகன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால மில்லியன் அளவில் வந்து பில்லியன் அளவில் வந்து போகுது. இந்த பால்வெளி வீதியின் விட்டம் எவ்வளோன்னு கேட்டாக்க 100,000 ஒளியாண்டுகள், 100,000 ஒளியாண்டுகள் வந்து இதனுடைய விட்டம் மட்டும் இருக்குது. ஒளியாண்டுகள்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஒளியாண்டுகள் அப்படின்னு சொன்னாக்க 9.42 × 10^11 11 கிலோமீட்டர் வந்து வரும், 11 கிலோமீட்டர் வரும், 15 மீட்டர் வந்து வரும். இந்த ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒளியாண்டுகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதன் மையத்திலிருந்து நம்ம சுமார் 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் நம் சூரிய மண்டலம் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னே சொன்னேன் இல்லையா நம்ம சூரிய குடும்பம், சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா 25,000 ஒளியாண்டுகள் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது, 25,000 ஒளியாண்டு டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்மா. அண்டத்தின் மையத்திலிருந்து நம்ம சூரிய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. அப்போ இது வந்து சரி, 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. நீங்கள் 3 மட்டும் சரின்னு கொடுத்துட்டு 3, 4 கொடுத்துட்ருக்கேன், 3 மட்டும் சரி, 3வது மட்டும்தான் சரியாக இருக்கும், மீ 2 தப்பாக இருக்கும். 2வது ஆப்ஷன். 8வது க்வெஸ்சன், பூமி சூரியனை சுற்றி வருவதைப் போல் நமது விண்மீன் திரளும் மையத்தை சுற்றி வர சூரியன் எடுத்துக்கொள்ளும் காலம். இப்போ பூமி எப்படி சூரியனை சுற்றி வருது, சுற்றி வர்றதுக்கு எனக்கு 24 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறோமா, ஒரு நாள் கணக்குன்னு சொல்கிறோம். பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் கணக்காகுதுன்னு சொல்லி சொல்கிறோம், ஒரு நாள் கணக்கு சொல்கிறோம். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்க இந்த விண்மீன் திரள், நம்ம சூரியன் இருக்கு இல்லையா, அந்த விண்மீன் திரளில் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்க 250 மில்லியன் ஆண்டுகள். 1 மில்லியன் அப்படின்னு சொன்னாக்க 10 லட்சம், 1 மில்லியன் அப்படின்னு சொன்னாக்க 10 லட்சம், 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும் இந்த மில்கி வே கேலக்ஸியை சுற்றி வர்றதுக்கு, பால்வெளி வீதியை சுற்றி வர்றதுக்கு சூரியன் எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்க 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும், 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அவ்வளோ வருஷம் நம்மளாம் இருப்போமா பார்ப்போமான்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் அறிவியல் அறிஞர்கள் வந்து கருத்துக்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கருத்துக்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க, கருத்துக்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பண்ணுங்க, இந்த விண்மீன்கள், விண்மீன்கள்லாம் எப்படி க்ரியேட்டாக இருக்குது, அதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த விண்மீன்கள் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அதிகப்படியான வெப்பத்தையும் ஒளி ஒளியும் தரும் புறவுதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய புறவுதா கதிர்களையும் கொடுக்கும். எக்ஸ் கதிர் உள்ளிட்ட பல கதிர்வீச்சில் வந்து நமக்கிட்ட தரும், எக்ஸ் கதிர்னு சொல்லக்கூடிய பல கதிர்வீச்சுகள்லாம் வந்து இந்த விண்மீன்கள் வந்து கொடுக்குது, விண்மீன்கள் தான் நமக்கு வந்து கொடுக்குது. இதில் வந்து வாயு மற்றும் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இருக்கும், வாயு மற்றும் பிளாஸ்மா தான் வந்து இந்த விண்மீன்கள் வந்து அதிகமாக காணப்படும். இந்த விண்மீன்கள் அனைத்தும் நைட்ரஜன் வாயுவால் நிரம்பி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் வாயுவால் கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அதாவது பேரண்டத்தில் அதிகமாக காணப்படுவது இதுன்னு சொல்லிக்கிறீங்கனாக்கா ஹைட்ரஜன் மட்டும்தான். 3 மடங்கு இருக்கும், 1 மடங்கு பையனாக்கா ஈலியம் வந்து இருக்கும், 1 மடங்கு வந்து ஈலியம் இருக்கும், 3 மடங்கு பையனாக்கா, 3 மடங்கு பையனாக்கா ஹைட்ரஜன் தான் இருக்கும். 78% எது இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஹைட்ரஜன் வாயு தான் இருக்கும், ஹைட்ரஜன் வாயு தான் பேரண்டத்தில், பேரண்டத்தில்னாக்கா இந்த பூமி மில்கி வே கேலக்ஸி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இருக்கும். அடுத்தது நமது அண்டத்தில் 100 மில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமது அண்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ விண்மீன்கள் திரள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 100 பில்லியன்
நூறு பில்லியன் வரும், மில்லியன் வந்து வராது. முன்னதான் பார்த்தோம் இல்லையா, அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு இரண்டு இரவில் 3000 விண்மீன்களை நமது கண்களால் காண முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இரண்டு இரவில் நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தை தான் வந்து நம்ம சொல்கிறாங்க. விண்மீன்கள்னால் அதெல்லாம் தான், விண்மீன்கள்னால் அதெல்லாம் தான். நம்ம வந்து 3000 விண்மீன்களை வந்து நமக்கு வெறுங்கனால் வந்து பார்க்கலாம். ஒரு இரண்டு இரவில் போயினாக்கா 3000 விண்மீன்களை வந்து நம்ம வெறுங்கண்களால் வந்து பார்க்க முடியும். அமாவாசை நாளில் போயினாக்கா அதிகப்படியான நட்சத்திரங்கள் வந்து தெரியும். இன்றைக்கா நோட் பண்ணியிருப்பீங்களா, அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான நட்சத்திரங்கள் நமக்கு அப்போ தான் கண்ணுக்கு தெரியும். அதுதான் வந்து விண்மீன்கள், அதுதான் வந்து விண்மீன்கள். 3000 வந்து நம்ம பார்க்க முடியும். 3000 சரிதான். 4வது, ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஈலியம் அணுக்கள் உருவாகும் போது மிக அதிக அளவில் வெப்பம் வெளியாகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஈலியம் அணுக்களை உருவாக்கும் போது இந்த மிக அதிக வந்து வெப்பம் வந்து உருவாகுது. கரெக்டு தான். நம்ம இந்த வெல்டிங் மிஷின் தெரியும் இல்லையா, வெல்டிங்னு சொல்லி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த வெல்டிங் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுனாங்க, லைட் அதிகமாக தெரியும். வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக அந்த பொறிகள் வந்து கலர் கலராக நம்ம கண்ணுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெல்டிங் வைக்கக்கூடிய இடம் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும். கையெல்லாம் வச்சிங்கன்னா கை உருகிடும், கையை கூட பார்த்தீங்கன்னாக்கா உருகிடும், அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும். அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த பேரண்டத்தில் வந்து நடக்குது, பேரண்டத்தில் வந்து நடக்குது. அப்போது சிடி வந்து சரி, 3-4 மட்டும் சரி. அடுத்து 10வது க்வெஸ்சன், வாக்கியம் 1, வெப்பமான விண்மீன்கள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக தோன்றும். இந்த விண்மீன்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம்லாம் மின்ற மாதிரியே தெரியும். அதனுடைய கலர் நோட் பண்ணியிருக்கீங்களா, கலரெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. கலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலது ஒயிட்டாக தெரியும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னாக்கா கலர் கலராக தெரியும், ஒரு சிலதெல்லாம் வந்து கலர் கலராக தெரியும், ஆரஞ்சு சிவப்பாகலாம் தெரியும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. வெப்பமான விண்மீன்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறமாக தெரியும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் தவறு, வெப்பமான விண்மீன்கள் பார்த்தீங்கன்னா வெண்மையாக தெரியும். எது ஒரு ஒயிட்டாக தெரியுதோ நம்ம கண்ணுக்கு அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப வெப்பமாக இருக்குது, ரொம்ப வந்து வெப்பமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நமக்கு தெரியும். குளிர்வான விண்மீன்கள், குளிராக இருக்கக்கூடிய விண்மீன்கள் தான் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறமாக தெரியும், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறமாக தெரியும். நீங்கள் நைட்டில் அந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு சில நட்சத்திரம் ஒயிட்டாகவே இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னாக்க வெப்பமான விண்மீன்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் வந்து அதிகமாக நிரம்பி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே குறைவான குளிர்ந்த விண்மீன்கள் அப்படின்னு சொன்னாக்க ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக இருக்கும், கலர் கலராக மின்னிட்டு இருக்கும். நீங்கள் நட்சத்திரத்தை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்குது, ரெண்டுமே வந்து தப்பு. இதுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திர கூட்டங்களின் எண்ணிக்கை, இந்த கூட்டங்கள் நட்சத்திர கூட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வடிவம் இருக்குது, ஒவ்வொரு வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வடிவத்தை வந்து ஏற்றிருப்பாங்க, வடிவத்தை வந்து எடுத்துருப்பாங்க. ஆட்டுக்கடா மாதிரி இருக்குது, மீதுன நம்ம ராசிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். நம்ம சூரியன் சொல்லக்கூடியதே ஒரு நட்சத்திரம் தான், சூரியன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நட்சத்திரம் தான். இந்த விண்மீனில் ஒரு பகுதி தான் வந்து சூரியன், விண்மீனில் ஒரு பார்ட்டு தான் வந்து சூரியன். அந்த சூரியனை சுற்றி தான் நம்ம கோள்கள்லாம் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. நட்சத்திர கூட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாக்கா 88 நட்சத்திரங்கள் கூட்டங்களை வந்து ஏற்றிருக்காங்க. பேர்கள், அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பேருங்களை வந்து வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க. சூரியன்றதும் ஒரு விதமான நட்சத்திரம் தான். அடுத்து 12வது க்வெஸ்சன், சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியானதை தேர்ந்தெடுக்க, இப்போ வந்து நம்ம அண்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம், அண்டம்னா என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது விண்மீன் திரள் மண்டலம், விண்மீன் திரள் மண்டலம் வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது சூரியன் பார்க்கணும். சூரியன் பார்த்ததுக்கப்புறம் என்னக்கா சூரியனுக்கு அப்புறம் வரக்கூடிய கோள்கள்லாம் வந்து பார்க்கணும், சூரியனுக்கு அப்புறம் வரக்கூடிய கோள்கள்லாம் வந்து பார்க்கணும். சூரியனை பற்றி கொடுத்துருக்காங்க. சூரியனின் தற்போதைய வயது 10 பில்லியன் வருடமாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சூரியனுடைய தற்போதைய வயது, அதாவது இந்த சூரியனுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ஹீலியாஜி அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பற்றிய படிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹீலியாஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதே கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா ஹீலியாஸ் அப்படின்னு சொல்லியும் பேர் வச்சுருப்பாங்க. சூரியனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேரெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு விண்மீன் தான், இது நமக்கு ஒரு விண்மீன் தான், ஒரு வாயு பந்து போல் இருக்கும். இந்த விண்மீன் பண்ணக்க ஒரு வாயு பந்து போல் இருக்கும், சூரியன் பண்ணக்க ஒரு வாயு பந்து போல் இருக்கும். அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. சூரியனுடைய வயது, சூரியனுடைய தற்போதைய வயது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க 10 மில்லியன் கிடையாது, 10 பில்லியன் கிடையாது, 5000 மில்லியன் வருடம். என்னுடைய தற்போதைய வயதுன்னு கேட்டாக்கா இவ்வளோ வயசுந்தான், அதாவது சூரியன் ஃபஸ்ட்டு தோன்றி இவ்வளோ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த 5000 மில்லியன் வருஷம் ஆகுது. இதனுடைய வயசு எவ்வளோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய வயசு அப்படின்னு சொன்னாக்க அதுதான் 10000 பில்லியன், அதுதான் அதனுடைய 10000 பில்லியன் அளவுக்கு வந்து இருக்கும்.
அவருடைய வயசு சரி மில்லியன் மில்லியன் அளவுக்கு வந்து அவருடைய வயசு வந்திருக்கும். ஆனால் தற்போதைய வயது அப்படின்னு சொல்லிக்கிட்டாக்கா 5000 மில்லியன் தான் இருக்குது. 5000 மில்லியன் வருஷம் தான் இருக்குது. ஒன்றும் 5000 மில்லியன் வருஷம் வரைக்கும் சூரியன் வந்து இருக்கும், 5000 மில்லியன் வருஷம் வரைக்கும் சூரியன் வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நாம் வந்து சீக்கிரம் செத்துருவோம். ஏன்னு கேட்டால் நமக்கு அவ்வளோ வந்து எனக்கு இப்போவே வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது, அந்தளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகிடுச்சு. அடுத்து பி ஆப்ஷன் பார்த்தீங்கக்கா, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 16 மில்லியன் டிகிரி செல்சியஸ். அதாவது இப்போது ஒரு மெழுகுவத்தி எரியுதுன்னு கேட்டாக்கா மேல் மேல்நிலை வெப்பநிலை வந்து ஒரு மாதிரி இருக்கும், உள்நிலை வெப்பநிலை வந்து ஒரு மாதிரி இருக்கும். உள்ளே வந்து வெப்பநிலை வந்து ஒரு மாதிரி இருக்கும், மேல்நிலை வெப்பநிலை வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதேபோல் தான் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா 6000 டிகிரி செல்சியஸ் வரும், 16 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வராது, 16 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து வராது. அதே சூரியன் உட்பகுதி, உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னாக்கா 14 மில்லியன் டிகிரி செல்சியஸ், மில்லியன் டிகிரி. மேல்நிலை வெப்பநிலை எப்பவுமே குறைவாக தான் இருக்கும், மேல்நிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னாக்கா குறைவாக தான் இருக்கும். இப்போது நெருப்புக்கு வெளியே குளிர்காயிட்டுருக்கும், நெருப்புக்குள்ளே குளிர்காயிட்டுருக்கும் எப்படி இருக்குது, நெருப்புக்குள்ளே உளுந்தால் நம்ம எரிஞ்சிருவோம், நெருப்புக்குள்ளே உளுந்தால் எரிஞ்சிருவோம், நெருப்புக்கு வெளியே இருந்தால் சேஃபாக இருப்போம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அப்படின்னு சொன்னாக்கா 6000 டிகிரி செல்சியஸ், அதனுடைய உள்நிலை வெப்பநிலை எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 16 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்குது, 16 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து இருக்குது. நம்மலாம் அங்கெல்லாம் போனால் போகவும் முடியாது. அடுத்து அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றிணைந்து ஈலியம் அணுக்களாக மாறுகின்றன. இந்த சூரியன் வந்து எப்படி நமக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லி கேட்டால் இந்த ஹைட்ரஜன் ஈலியம் வாயு வந்து பார்த்தினாக்கா ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிட்டு இருக்கிறனால தான் நமக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சம் வந்து தெரியுது. சூரியன்றது பார்த்தினாக்கா இப்படி தான் வந்து ரன் ஆகிட்ருக்கு. அப்போது நாலாவது மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்து 13வது கொஸ்டின், சூரியனின் பூமியை விட எத்தனை மடங்கு பெரியது. சூரியன் பார்த்தினாக்கா நம்ம பூமி இருக்குது இல்லையா, பூமியை விட எத்தனை மடங்கு பெரியதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா 1.3 மில்லியன் அளவுக்கு வந்து பெருசு, கிட்டத்தட்ட 13 லட்சம் வந்து பெருசாக இருக்குது. பூமியை விட சூரியன் 13 லட்சம் வந்து பெருசாக இருக்குது. ஒரு மடங்கு ரெண்டு மடங்கில் 13 லட்சம் மடங்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 13 லட்சம் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இதில் வந்து பார்க்கலாம். சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பு வெப்பநிலை மேற்பரப்பை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம். நம்ம சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, சூரிய வெளிச்சம் நம்ம பூமியை வந்து அடையக்கூடிய காலம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின், 8.3 நிமிடம் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்டன்ஸ் டைமிங் வந்து விழும். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை அந்த வெளிச்சம் நம்ம சூரிய வெளிச்சம் பூமியை டச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 8.3 நிமிஷம் வந்தாகும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த 10th சொல்லியிருப்பேன், 1 hour வந்து நமக்கு 2 hours வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 2 hours பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அருணாச்சல பிரதேசத்தை விட, கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தை விட மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத் பகுதிக்கு 2 மணி நேரம் வந்து சூரியன் வந்து லேட்டாக உதிக்கும், அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னு கேட்டால் அந்த சுழற்சி காலம் இருக்கு இல்லையா, சுழற்சி காலம் வந்து 2 மணி நேரம் ஆகும். அதனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8.3 நிமிஷம் ஆகும் அதனால் வந்து லேட்டாகவும் ஆகும் சூரியனை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். அடுத்தது சூரிய குடும்பத்தில் மொத்த நிழல் எத்தனை சதவீதம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. சூரிய குடும்பம் அப்படின்னு சொன்னாக்க சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய துணை கோள்கள் இதெல்லாம் வந்து தான் சூரிய குடும்பம். இதெல்லாம் சேர்த்து தான் சூரிய குடும்பம்னு சொல்லுவோம். இந்த சூரிய குடும்பத்தில் சூரியன் நிறை மட்டும் மொத்த நிறை எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் 99.8% பார்த்தினாக்கா சூரியன் மட்டும்தான் இருக்குது. அப்போது மீதி இருக்கக்கூடிய 0.2% தான் பார்த்தினாக்கா பூமி, மீதி இருக்கக்கூடிய மற்ற இயல்கோள்கள் மொத்தமாக சேர்த்து 8 கோள்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய துணை கோள்கள் இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்தினாக்கா 2% அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு பெருசு நம்ம சூரியன், 99.8% பார்த்தினாக்கா அதனுடைய நிறை மட்டும் அதிகமாக இருக்கும், இந்த சூரியனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 1.3 மில்லியன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1.3 மில்லியன் இந்த அளவுக்கு பூமியை வந்து அடக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூமி வந்து அதை அடக்க முடியும், சூரியனுடைய நிறை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு அண்டாமலை என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து விண்மீன் திரளில் நம்ம சூரிய குடும்பம் வந்து பால்வெளி விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்மீன் திரள் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். சூரியன் சொல்லி பார்த்துட்டோம், சூரியன் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது கோள்கள் வந்து இருக்குது, கோள்கள் வந்து தனியாக எடுத்து கிளாஸ் தானே இந்த மாதிரி பிடிச்சிருக்கா இல்லை வந்து
கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுங்க, கிளாஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா கொஸ்டின் மட்டும் கொடுக்குறேன், கொஸ்டின் மட்டும் தனியாக கொடுக்குறேன். இந்த மாதிரி 15 கொஸ்டின் எடுக்கிறதுக்கே பாருங்கள் 40 நிமிஷம் ஆயிருக்கு. இல்லை எனக்கு இது வேண்டாம், கொஸ்டின் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஸ்டின் மட்டும் கொடுக்கவும் நான் ரெடி. உங்கள் விருப்பம் தான், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் வந்து அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுப்பேன். அடுத்த கிளாஸ்